சூறாவளியால் ஓசூர் பகுதியில் பசுமை குடில்கள் கடும் சேதம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பகுதியில் நேற்று இடி மின்னலுடன் சூறாவளி காற்றால் பசுமை குடில்கள் சேதமானதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். ஓசூர், பாகலூர், பேரிகை, சூளகிரி, கிளமங்கலம், தளி, தேன்கனிக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1100 ஏக்கர் பரப்பளவில் பசுமை குடில்கள் அமைத்து ரோஜா சாகுபடியில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். ஓசூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இடி மின்னல் சூறாவளி காற்றுடன் ஆலங்கட்டி மழை பெய்தது. இதனால் அங்கு பசுமை குடில்களில் காற்றில் கிழிந்து நாசமாகியது. நேற்று சொக்கநாதபுரம் பகுதியில் சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழையால் 10க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பசுமை குடில்கள் நாசமானது. இதனால் அப்பகுதி விவசாயிகள் பல லட்சம் அளவிற்கு நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றனர். எனவே வேளாண் துறை அதிகாரிகள் சேதமடைந்த பசுமை குடில்களை பார்வையிட்டு உரிய நிவாரணம் தமிழக அரசு வழங்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர். ஓசூரில் இருந்து செய்தியாளர் செல்வமுடன் இராமச்சந்திரன்.